கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் கிறிஸ்துவின் நாள் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியாண்ட உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days with the help of the Holy Ghost we are meditating the word of God under the title The Day of Christ. பிலிப்பியர் 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். Let's read Philippians chapter 1 verse 10 in English. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். That ye may approve things that are excellent, that ye may be sincere and without offense till the day of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கிறிஸ்துவின் நாள் என்பது இயேசுவின் ரகசிய வருகையை காட்டுகிறது. The day of Christ shows the secret coming of our Lord Jesus Christ. இயேசுவின் ரகசிய வருகை ஒரு நியாய தீர்ப்பாய் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். We see that the secret coming of Lord Jesus will be a judgment. ஏனென்றால் இயேசுவின் ரகசிய வருகையில் எல்லா கிறிஸ்தவர்களும் அல்லது எல்லா பெந்தகோஸ்தே ஜனங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதில்லை. For not all Christians or not all Pentecostals will be caught up in the secret coming of Jesus. கிறிஸ்துவின் நாளில் அல்லது இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் போது நாம் துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. So if we want to be found in the day of Christ or if we want to be caught up in the secret coming of Lord Jesus Christ while on earth itself we have to be found sincere and without offense. துப்புரவு என்கிறதான வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே இலிக்ரினேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Greek translation for the term sincere is ilikrines. அதற்கு நான்கு முக்கியமான அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். And they have assigned four important meanings for that. முதல் அர்த்தம் சூரிய ஒளியால் அல்லது சூரிய கதிரினால் நியாயம் விசாரிக்கப்படுவது. The first meaning is being judged by the sunlight or being judged by the sun rays. இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதே சுபாவங்கள் அல்லது அவருடைய அதே அவயங்கள் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கப்படுவது. Second, it will be tested and proved if we have got the same nature or if the members of our body are similar to the members of the body of Jesus. அதை tested as genuine என்று எழுதுகிறார்கள். And they have given the meaning as tested as genuine. மூன்றாவது அர்த்தம் உண்மை உள்ளவர்களாய் இருப்பது. And the third meaning is being faithful. நான்காவதாக சுத்தம் அல்லது பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பது. And fourth is being pure. துப்புரவு என்று தமிழில் எழுதப்பட்ட வார்த்தை கிரேக்க பாஷையில் எலிக்ரினேஸ் என்றும் அதற்கு நான்கு முக்கிய அர்த்தங்கள் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Therefore for the term sincere in English the Greek translation is ilikrines and four meanings have been given for that. நாம் இந்த நாட்களில் tested as genuine என்கிறதான வார்த்தை அடிப்படையாக கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதே சுபாவம் அல்லது அதே அனுபவங்கள் அவயங்கள் நமக்குள்ளே உண்டாக்கப்பட வேண்டும் என்று நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். These days we are meditating on the meaning tested as genuine and we are meditating about the character of Jesus Christ and we are also seeing about the members of Jesus. இதை குறித்து யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது 1 யோவான் 3 அதிகாரம் 2-3 வசனங்கள். About this apostle John says in 1 John chapter 3 verses 2 and 3. பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இங்கே நாம் வாசிக்கிறோம் அவர் வெளிப்படும் போது 1 யோவான் 3:2 நாம் வாசிக்கிறோம் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது. In 1 John chapter 3 verse 2 we read but when he shall appear அவர் இருக்கிற வண்ணமாகவே and we shall be as he is நாம் அவரை தரிசிப்பதினால் and we shall see him so அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். We know that we shall be like him. அப்ப யார் அவரை தரிசிக்க முடியும்? And who can see him? கிறிஸ்துவின் நாளில் அல்லது இயேசுவின் ரகசிய வருகையில் யார் அவரை முகமுகமாய் தரிசிக்க முடியும்? In the day of Christ or during the secret coming of Lord Jesus who can see him face to face? இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற நாட்களில் அவர் இருக்கிற வண்ணமாகவே யார்
மாற்றப்பட்டார்களோ அல்லது யாருக்குள்ள அந்த மறுரூபத்தின் வேலை தேவனுடைய அதே சாயல் உருவாக்கப்பட்டதோ அவர்கள் மாத்திரமே அவருடைய ரகசிய வரையில் காணப்படும். That is, during while they are living on earth, those who have changed like he is, or those who have been transformed to his likeness, they can see him in his secret coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவர் இருக்கிற வண்ணமாகவே, as he is, நாம் அவரை தரிசிக்க வேண்டும். We have to see him. அப்படியானால் அவர் எப்படி இருக்கிறார் என்கிறதான ஒரு அறிவு நமக்கு தேவையாயிருக்கிறது. If that be the case, we have to have understanding as to how he is. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மாற வேண்டுமானால், if we want to change as he is, அவர் எப்படி இருக்கிறார், how is he, முதலாவது நமக்கு தெரிய வேண்டும். We must first know that. அப்பொழுதுதான் நாம் அவர் இருக்கிற வண்ணமாக மாற முடியும். Only then can we change as he is. உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அவர் எப்படி இருக்கிறார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. In Song of Solomon chapter 5 we read how he is. அவருடைய தலை எப்படி இருந்தது? How his head is. அவருடைய தலைமயிர் எப்படி இருந்தது? How his hair was. அவருடைய கண்கள் எப்படி இருந்தது? How his eyes were. அவருடைய கரங்கள் எப்படி இருந்தது? How his hands were. அவருடைய வயிறு எப்படி இருந்தது? How his belly was. இவையெல்லாவற்றையும் நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். In the past weeks we meditated upon all these things. இன்றைய தினத்திலே நாம் அவருடைய கால்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate how his legs were. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மாற வேண்டும். We have to change as he is. அப்படியானால் அவர் எப்படி இருக்கிறார்? If that be so, how is he? அவருடைய கால்கள் எப்படி இருக்கிறது? How are his legs? அவருடைய கால்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோன்று நம்முடைய கால்கள் மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is necessary that our legs also change as his legs are. உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, When we read Song of Solomon chapter 5, அங்கே அவருடைய கால்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about his legs. 15ஆம் வசனம், உன்னத பாட்டு 5:15. Song of Solomon 5:15. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் இருக்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. His legs are as pillars of marble set upon sockets of fine gold. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல், வெள்ளைக்கல் என்பது ஆங்கிலத்தில் மார்பிள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. His legs are as pillars of marble set upon sockets of fine gold. அவருடைய கால்கள் எப்படி இருக்கிறது? How are his legs? பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற, set upon sockets of fine gold. வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. They are like pillars of marble. இங்க ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம். Here we see of two things. முதலாவது பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற. First of all, those which are set upon sockets of fine gold. பசும்பொன் என்று சொல்லும்போது, when we say of fine gold, அது முதலாவது அது சர்வ வல்லமையுள்ள தேவனை காட்டுகிறது. First of all, it shows our almighty God. இந்த இடத்துல பசும்பொன் என்று சொல்லுவது சர்வ வல்லமையுள்ள தேவனை காட்டுகிறது. Here the fine gold shows the almighty God. அல்லது தேவனுடைய சர்வ வல்லமையை காட்டுகிறது. Or it shows the almighty power of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. யோபின் புத்தகம் 22:25 வாசிக்கும் போது, When we read the book of Job chapter 22:25, அப்பொழுது சர்வவல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். யோபு சொல்லுகிறார், யோபின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், சர்வவல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னும் சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். And here in Job chapter 22:25 read, the Almighty shall be thy defense and thou shalt have plenty of silver. ஆகவே பசும்பொன் என்று சொல்லும்போது சர்வ வல்லமையுள்ள தேவனை வெளிப்படுத்துகிறது. Therefore when we say of the almighty God, when we say of gold, it is the almighty God. இரண்டாவதாக, Second, பசும்பொன் என்று சொல்லும்போது, when we say of pure gold, அது கர்த்தருடைய வசனத்தை காட்டுகிறது. It shows the word of God. 19:8-10 Read Psalm 19:8-10.
கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. The law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise simple. The statutes of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. The fear of the Lord is clean, enduring forever. The judgments of the Lord are true and righteous altogether. More to be desired are they than gold, yea, than much fine gold. இங்கே ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம். Here we see of two things. ஒன்று பசும்பொன் என்று சொல்வது முதலாவது சர்வ வல்லவரை காட்டுகிறது. When we say a fine gold, it first shows the Almighty God. இரண்டாவது அது கர்த்தருடைய சட்டதிட்டங்கள் அல்லது கர்த்தருடைய நியாயங்கள் அல்லது கர்த்தருடைய வசனங்களை காட்டுகிறது. And second, it shows the statutes and the laws of God or the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? சர்வ வல்லமுள்ள தேவனுக்காக அல்லது கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாம் நிற்பதை காட்டுகிறது. It shows that about us standing for the Almighty God or for the name of Christ. வெள்ளைக்கல் தூண்கள் என்று சொல்லும்போது when we say of marbles, தூண்கள் பலத்தையும் உறுதியையும் காட்டுகிறது. And pillars show the strength and the sturdiness. இந்த கட்டடத்தை பார்த்தால் இங்கே அநேக தூண்களை நாம் பார்க்கிறோம். In this building also we are able to see many pillars. இந்த தூண்கள் உறுதியாகவும் வளமுள்ளவைகளாகவும் இருக்கிறபடினாலேதான் இந்த கட்டடத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. Just because these pillars are sturdy and strong, they are able to hold this building. ஆகவே தூண்கள் என்று சொல்லும்போது அது பலத்தையும் உறுதியையும் காட்டுகிறது. Therefore when we say of pillars, it shows the sturdiness and the strength. வெள்ளைக்கல் தூண்கள் என்றால் எதை காட்டுகிறது? What does the pillars of marble show? வெள்ளைக்கல் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் மார்பிள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் and in English it is written as marble. எபிரேய பாஷையிலே வெள்ளைக்கல் என்கிற வார்த்தை சீஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Hebrew translation for this marble is sheesh. சீஸ் என்று சொல்லும்போது அது அதாவது சூரிய ஒளியினால் வெளுக்கப்பட்ட ப்ளீச் பண்றது. Sheesh means being bleached by the sunlight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சீஸ் என்ற வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே கொடுக்கப்பட்ட அர்த்தமானது சூரிய ஒளியின் மூலமாக வெளிச்சமாக்கப்படுகிறது வெண்மையாக்கப்படுகிறதான அனுபவம். The meaning for the Hebrew term sheesh is being bleached or whitened by the sunlight. இந்த சூரிய ஒளியின் மூலமாக வெண்மையாக்கப்படுவது அல்லது வெளுக்கப்படுவது என்பது எதை காட்டுகிறது? What does it mean when we say being whitened or bleached by the sunlight? சூரிய ஒளி என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் பரீட்சைகள் அக்னிமயமான பரீட்சைகளை அது வெளிப்படுத்துகிறது. And when we say of sunlight, it shows the trials and temptations and fiery temptations in our lives. சோதனையின் நேரத்தில் உபத்திரவத்தின் நேரத்தில் போராட்டத்தின் நேரத்தில் பாடுகளின் நேரத்தில் உறுதியாய் கிறிஸ்துவுக்காக அல்லது கர்த்தருடைய வசனத்துக்காக நிற்பதைத்தான் இந்த மொத்த வசனத்தினுடைய அர்த்தமும் வெளிப்படுத்துகிறது. The complete meaning of this verse is during the times of temptations, problems, distress and difficulties we have to stand for the name of God. நான் மறுபடியும் சொல்கிறேன், பசும்பொன் என்று சொல்வது சர்வ வல்லவரையும் கர்த்தருடைய வசனங்களையும் காட்டுகிறது. I once again repeat, fine gold shows the Almighty God and the word of God. வெள்ளைக்கல் தூண் என்பது உறுதியையும் பலத்தையும் காட்டுகிறது. Pillars show that it is sturdy and strong. வெள்ளைக்கல் தூண் என்று சொல்லும்போது சூரிய ஒளியின் மூலமாக வெண்மையாக்கப்படுவது அல்லது வெளுக்கப்படுவது. When we say pillars of marble, that is it's being whitened or bleached by the sunlight. அதாவது சோதனையின் நேரத்தில் போராட்டத்தின் நேரத்தில் உபத்திரவத்தின் நேரத்தில் கர்த்தருக்காக இன்னைக்கு மனிதனுக்கு உலகத்தில் எத்தனையோ சோதனைகள் வருது. Today man has got many temptations and trials in his life, but during the times of trials, temptations and problems, being strong or strengthened in God. இன்னைக்கு உலகத்து மனிதன் எடுத்துக்கொண்டாலும் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு இன்றைக்கு எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ உபத்திரவங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். Today when we see the people of the world or the people who have not been saved, even they have many problems, trials and temptations. ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகள் உபத்திரவங்கள் பாடுகள் அவன் எவ்வளவு சோதனையின் வழியாக போனாலும் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாலும்
அவனுக்கு பரலோகமும் இல்லை பிரதிபலனும் இல்லை. For an unsaved man, even though he passes through much trials and temptations and distresses, he doesn't have a reward in heaven. ஆனால் நாம் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சத்தியத்துக்காக அல்லது சர்வ வல்லமில்ல தேவனுக்காக நாம் சோதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கும் போது நமக்கு ஒரு பிரதிபலன் இருக்கிறது. மாத்திரமல்ல அந்த உபத்திரவங்களிலே நாம் உறுதியோடு நிற்க வேண்டும். But on the other hand, when we for the name of the Lord or the, for the sake of the truth or for God, if we stand in these temptations and trials, we have a sure reward. Not only that, we are becoming strong. இதைத்தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து யோவான் தரிசனத்தில் காண்கும் போது இப்போ நாம் தியானித்ததான காரியங்கள் நேரடியாக அங்கு எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். Now in the book of Revelations we can directly see the things that we meditated till now. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 15 வசனம். Revelation chapter 1 verse 15. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. And his feet like unto fine brass as if they burned in a furnace. உலைக்களத்தில் காய்ந்ததான பிரகாசமான வெண்கலம் போல் இருக்கிறது அவருடைய பாதங்கள். And his feet were like unto fine brass as if they burned in a furnace. இந்த உலைக்களம் என்று சொல்வது அது சோதனை போராட்டம் அக்னிமயமான பரீட்சைகளினுடையாக இந்த பாதங்கள் கடந்து போவதை காட்டுகிறது. And we say a furnace, it shows that this feet pass through fiery trials and temptations. சோதனையின் வழியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடத்தப்பட்ட போது when Lord Jesus Christ was led through temptations in this world உபத்திரவங்களின் வழியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடத்தப்பட்ட போது when Lord Jesus Christ was led through persecutions அவர் அந்த சோதனையிலும் உபத்திரவத்திலும் பின்வாங்கி போகாமல் இல்ல தப்பித்து ஓடி போகாமல் உறுதியாய் நின்று அவருடைய பாதங்கள் பிரகாசமான வெண்கலத்தை போல காணப்பட்டது. He did not go back in those trials, temptations and persecutions, but he stood fast and steadfast and he endured all these things and faced it. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவியத்திலே வந்ததான சகல சோதனைகளிலும் உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலும் அவர் உறுதியாய் நின்றார். First of all, Lord Jesus Christ stood firm in all the trials, temptations and persecutions in his life. அந்த மரணத்துக்கு ஏதுவான சோதனை வந்தபோது கூட when he had temptations unto death மரணத்துக்கு ஏதுவான உபத்திரவமும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோதும் கூட when he had to endure persecutions and sufferings unto death நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் whom seek ye இயேசு கேட்கிறார் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் Jesus asked unto them whom seek ye நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று அவர்கள் சொன்னபோது when they said we seek Jesus of Nazareth நான் தான் நீங்கள் தேடுகிற இயேசு நான் தான் என்று அவர் உறுதியாய் நின்றதாக நாம் பார்க்கிறோம். We see that he stood firm and said, "It is I whom you are searching." கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு வந்த பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் உறுதியாய் நின்றார். அவர் ஓடி போகவில்லை பின்வாங்கவில்லை. Lord Jesus Christ stood firm in all the trials, temptations and persecutions that came his way and he did not try to find a way out of all those things. அவருடைய கால்கள் தேவசித்தம் செய்யும்படியாக தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடும்படியாக உறுதியாய் நின்றது. His feet stood firm to do the will of God and also to suffer for the name of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனமாய் சொல்லும்போது when prophet Isaiah had prophesied about Lord Jesus நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை I did not resist or I did not go back அவருடைய கால்கள் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை therefore his legs did not go to resist it or he did not backtrack அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரைப்படுங்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் I gave my back to the smiters and my cheek to them that plucked off their hair அவமானம் வந்தபோது அவர் ஓடி போகவில்லை when he had to face shame he did not run away தன்னுடைய முகத்தை மறைக்கவும் இல்லை he did not hide his face தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் வந்ததான அந்த அவமானத்திலும் அவருடைய கால்கள் உறுதியாய் நின்றது in the name of god when he had to endure shame also his legs were firm ஆகவே தான் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரைப்படுகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன்
That is why it is written, I gave my back to the smiters and my cheeks to them that plucked off the hair. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் நான் என் முகத்தை மறைக்கவில்லை. I hid not my face from shame and spitting. ஏசாயா 50 அதிகாரம் 5 6 வசனங்கள். Isaiah chapter 50 verses 5 and 6. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடைமயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. The Lord God had opened mine ear, and I was not rebellious, neither turned away back. I gave my back to the smiters and my cheeks to them that plucked off their hair. I hid not my face from shame and spitting. வெள்ளைக்கல் தூண் என்றால் என்ன? What do we mean by pillars of marble? Marble என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is given as marble in English. அது வெள்ளை கல்லா இருந்தது. It was white in color. அப்ப உபத்திரவத்தின் மூலமாக, சோதனையின் மூலமாக வெண்மையாக்கப்படுகிற அனுபவம். That is being whitened through persecutions and temptations. அந்த உபத்திரவங்களும் சோதனையின் மூலமாக அவர் வெண்மையாக்கப்பட்ட போது அவர் உறுதியாய் நிற்கக்கூடியவராய் இருந்தார். When he was whitened by persecutions and temptations, we see that he was firm. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கால்கள் உபத்திரவத்தை கண்டு, அவமானத்தை கண்டு, நிந்தையை கண்டு, சிலுவையை கண்டு ஓடி ஒளியவில்லை. Therefore, the feet of Lord Jesus Christ did not run away or hide himself on seeing reproaches, persecutions, shames and temptations. மறுபக்கத்திலே வாசிக்கும்போது, on the other hand, when we read, இரண்டாவது நாம் அந்த பசும்பொன்னுக்கு இரண்டாவது நாம் என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய நியாயங்கள். The second meaning of the term fine gold is the laws of God or the word of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்தபோது கர்த்தருடைய நியாயங்களின்படி அல்லது கர்த்தருடைய வசனத்தின்படி அல்லது தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி அவர் நடந்தார். அவருடைய கால்கள் அதிலேதான் நடந்தது. When Lord Jesus Christ was on this earth, his feet walked according to the word of God or according to the law or according to what was written in the book about him. ஆகவே தான் மத்தேயுவில் நாம் வாசிக்கும்போது, that is why in Matthew's, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். The son of man goeth as it is written of him. அவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். He says the son of man goeth as it is written of him. Mark 14:21. Mark chapter 14 verse 21. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். The son of man indeed goeth as it is written of him. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். The son of man indeed goeth as it is written of him. ஆனால் அதே வேளையில் அந்த இயேசுவுக்கு சோதனை வந்தபோது, இயேசுவுக்கு பாடுகள் வந்தபோது, தேவனுடைய வார்த்தையின்படி அவர் பாடுகளின் வழியாய் கடந்து போன போது, அதுவரையிலும் அவரோடு கூட காணப்பட்ட சீசர்கள் ஓடி போனார்கள் என்று நாம் மத்தேயு 26 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In the Gospel according to Matthew chapter 26 we read, when Jesus had to face trials and temptations and persecutions by the word of God, his disciples who were until with him had run away from him. Matthew chapter 26 verse 56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். But all this was done that the scriptures of the prophets might be fulfilled. Then all the disciples forsook him and fled. இங்கே சீசர்கள், சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். Here we read, all the disciples forsook him and fled. அப்ப சீசர்களுடைய கால்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் காணப்படவில்லை. Therefore, in this situation, the feet of the disciples were not as sockets on fine gold. இயேசுனுடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல காணப்பட்டது. The legs of Jesus were as pillars of marble set upon sockets of fine gold. ஆனா இந்த இடத்துல நாம் வாசிக்கும்போது அவருடைய அப்போஸ்தலருடைய கால்களை குறித்து நாம் பார்ப்போமானால், அவருடைய கால்கள் இயேசுவின் கால்களைப் போல வெள்ளைக்கல் தூண்களைப் போல இல்லை. But in this situation, when we see the feet of the apostles, those feet were not as the feet of Jesus. அவர்கள் ஓடி போகக்கூடியவர்களாய், பாடுகளிலே சோதனையிலே உறுதியாய் நிற்கக்கூடிய தூண்களைப் போல் இல்லாமல், அவருடைய கால்கள் அந்த பாடுகளை விட்டு,
அல்லது சோதனையை கண்டு பயந்து மரணத்தை கண்டு பயந்து ஓடி போகக்கூடியதாய் காணப்பட்டது. Their legs were not set upon fine gold and were not as pillars of marble to be firm, but on seeing temptations, persecutions and sufferings, those legs fled away. அதே வேளையில் at the same time இதே அப்போஸ்தலர்கள் அவருடைய பின்னாட்களை குறித்து அவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ச்சி அடைந்த நாட்களை குறித்து நாம் பார்க்கும்போது about this very same apostles later in their life when they had spiritually grown இயேசுக்கு வந்த சோதனைகளில் இயேசுக்கு வந்ததான பாடுகளில் அவரோடு கூட உறுதியாய் இந்த அப்போஸ்தலருடைய கால்கள் நிற்காவிட்டாலும் even though the feet of the apostles were not along with the feet of Jesus when Jesus had to suffer persecutions and problems பின்னாட்களில் அவருடைய கால்கள் இயேசுவின் கால்களைப் போல வெள்ளைக்கல் தூண்களுக்கு ஒப்பாக மாறினதாக நாம் பார்க்கிறோம். We see that later in life their legs also became like the legs of Jesus, that is as pillars of marble set upon sockets of fine gold. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 40 முதல் When we read Acts of Apostles chapter 5 verse 40 onwards அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். And to him they agreed, and when they had called the apostles and beaten them, they commanded that they should not speak in the name of Jesus, and let them go. And they departed from the presence of the council, rejoicing that they were counted worthy to suffer shame for his name. And daily in the temple and in every house they ceased not to teach and preach Jesus Christ. 41வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அவருடைய நாமத்துக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் பசும்பொன் ஆதாரமாக இருக்கிறது. In verse 41 we read, for his name this is the socket of fine gold. அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்ட போது சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருப்பது வெள்ளைக்கல் தூண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. And it is written they departed from the presence of the council rejoicing that they were counted worthy to suffer shame, that shows the pillar of marble. ஆகவே அடி அவமானம் இன்னும் பல்வேறு விதமான பாடுகள் துன்பங்கள் வந்தபோதும் கூட அவர்கள் உறுதியாய் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். Therefore in spite of the scourging and in spite of the shames and reproaches they faced, they stood firm to preach the gospel. ஆகவே சீசருடைய ரெண்டு அனுபவங்களை நான் உங்களுக்கு முன்பாக இப்போது சொன்னேன். Now I told you two experiences of the disciples. இயேசு சிலுவையின் பாடுகளின் வழியாக மரணத்தின் வழியாக கடந்து போன வேளையில் அந்த நாட்களில் அப்போஸ்தலருடைய கால்கள் வெள்ளைக்கல் தூண்களைப் போல் காணப்படவில்லை. When Jesus was suffering on the cross or when he was enduring agony and persecution, the feet of the disciples were not pillars of marble. இயேசுவின் கால்களைப் போல அப்போஸ்தலருடைய கால்கள் அந்த நாட்களில் காணப்படவில்லை. In those days the feet of the apostles were not like the feet of Jesus. ஆனால் அதே வேளையில் பின்னாட்களிலே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிறதான வெள்ளைக்கல் தூண்களைப் போல மாறினதாக அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய முடிவையும் நாம் ஆராய்ச்சி பண்ணுவோமானால் அவர்கள் சத்தியத்துக்காக தேவனுடைய நாமத்துக்காக சுவிசேஷத்துக்காக உறுதியாய் நின்று மறித்தார்கள். At the same time, later in life, when we read in Acts of Apostles chapter 5, we see that the legs of the apostles were also like pillars of marble set upon sockets of fine gold. That is, for the name of Christ, they were able to endure much sufferings and diverse kinds of persecutions. And when we go through the life history, we can see how their end was. ஆகவே தான் தேவ ஜனங்களுக்கு அப்போஸ்தலன் எழுதுகிறதான வேளையில் பிலிப்பியர் 1 அதிகாரம் 27 வசனத்திலே வாசிக்கும் போது That is why when the apostle wrote to the people of God according to Philippians chapter 1 verse 27 நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று அதான் வெள்ளைக்கல் தூண்கள் And we have to be steadfast that is marble அதான் தூணின் அனுபவம் That is the experience of pillar உறுதியாய் நின்று And we have to be steadfast எதற்காக உறுதியாய் நின்று
Or to what for should we stand steadfast? சுவிசேஷத்தில் போராடுகிற விஷயத்தில். And we have to strive for the sake of the gospel. சுவிசேஷத்துக்காக போராடுகிற விஷயத்தில். And when we are striving for the cause of the gospel. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ சுவிசேஷத்துக்காக போராடிக் கொண்டிருக்கிறாயா? அல்லது சுவிசேஷத்தோடு போராடிக் கொண்டிருக்கிறாயா? Dear child of God, today are you striving for the gospel or are you striving along with the gospel? சத்தியத்துக்காக உறுதியாய் நின்று போராடிக் கொண்டிருக்கிறாயா? இல்ல சத்தியத்தோடு போராடுகிற விஷயத்தில் உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறாயா? Are you striving for the cause of the truth or are you striving against the truth? எந்த சத்தியத்தை சொன்னாலும் அந்த சத்தியத்தோடு எதிர்த்து நிற்பது, அந்த சத்தியத்தோடு போராடுவது, அந்த சத்தியத்துக்கு விரோதமாய் முறுமுறுப்பது. Whatever truth is given to you, you strive against it or you murmur against those truths. இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் அப்படி இருக்கிறதா? Today is our life like that? இல்ல எந்த சத்தியத்தை சொன்னாலும், எந்த சுவிசேஷம் அனுப்பப்பட்டாலும் அந்த சுவிசேஷத்துக்காக உறுதியாய் நிற்கும்படி, அந்த சுவிசேஷத்துக்காக போராடும்படி நம்முடைய கால்கள் இயேசுவின் கால்களை போல வெள்ளைக்கல் தூண்களை போல இருக்கிறதா? Or if any truth is given to you, are you able to accept it and stand for the truth and struggle also for the truth, as it is written that the legs of Jesus were as pillars of marble set upon sockets of fine gold. பழையர் பாட்டு காலத்திலே உபதேசத்துக்காக, கர்த்தருடைய வசனத்துக்காக, கர்த்தரின் நாமத்துக்காக உறுதியாய் போராடினதான சிலரை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். I am bringing certain people from the Old Testament who had struggled for the truth and for the gospel. முதலாவதாக இந்த பிலிப்பியர் 1 அதிகாரம் 27 வசனத்தை வாசித்து முடிப்போம். First let us read Philippians chapter 1 verse 27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். Only let your conversation be as it becometh the gospel of Christ, that whether I come and see you or else I be absent, I may hear of your affairs, that ye stand fast in one spirit, with one mind, striving together for the faith of the gospel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. பவுல் என்ன சொல்கிறார்? Here St. Paul says, எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று. And we must not be in nothing terrified by adversaries. உங்களை குறித்து நான் கேள்விப்பட வேண்டும். I must hear about you. நீங்கள் சுவிசேஷத்துக்காக, சத்தியத்துக்காக உறுதியாய் நிற்க வேண்டும். You have to stand fast for the truth and the gospel. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய போராட்டங்கள், சோதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், இவைகளில் உறுதியாய் நிற்க வேண்டும். You have to be steadfast for the things, that is for the trials, problems and the temptations that come for you for the name of Christ. உதாரணமாய் நாம் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். For example, you consider that we are leading a life of separation. அப்ப என்ன உண்டாகும்? நம்முடைய குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாதவர்கள் மூலமாக, அல்லது நம்முடன் வேலை பார்க்கிற ரட்சிக்கப்படாதவர்கள் மூலமாக, நம்முடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் மூலமாக நமக்கு பல நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்கள் உண்டாகும். By the unsaved members of our family, by the unsaved colleagues and also friends who are unsaved, we may have to endure persecutions and reproaches. அந்த சந்தர்ப்பத்தில் நமக்குள்ள ஒரு அசைவு உண்டாக கூடாது. அவங்க பேசுறத கேட்டு நமக்குள்ள ஒரு அசைவு உண்டாக கூடாது. And in those situations there mustn't be any shake or change in you when you listen to their words. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த கட்டடத்துக்குள்ள நிக்கிற எல்லா தூண் அசைது அப்படி ஆடுதுன்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்? Suppose, just imagine if the pillars in this building are moving, what will be the result? The kattadam nilinirukk mudiyadhu. This building cannot stand. Adhu pole nammudaiya jeeviyam oru kattadam aayirukkirathu. Similarly, our life is also a building. எபேசியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் நம்முடைய ஜீவியமும் ஒரு புதிய எருசலேமாக, சியோனாக, ஒரு கட்டடமாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது. In Ephesians chapter 2 also we read that our lives are being built together as an habitation of as New Jerusalem and Zion. வாசிப்போம் எபேசியர் 2 அதிகாரம் 19 Ephesians chapter 2 verse 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார்.
Now therefore ye are no more strangers and foreigners, but fellow citizens with the saints and of the household of God, and are built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone. ஜீவியம் ஒரு கட்டடமாய் இருக்கிறது. Our life is a building. இந்த கட்டடத்துக்கு ஒரு அஸ்திவாரம் முதலாவது தேவை. And first of all a foundation is needed for it. அது அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம். That is the doctrines of apostles and prophets. தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம் உன் ஜீவியத்துக்கு அஸ்திவாரமாய் மாறும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா பலருடைய வாழ்க்கையில அந்த உபதேசத்தை கேட்கும்போதே அசைறாங்க. And the Lord has kept the word of the prophets as a foundation in your lives, but when you hear the word of the prophet itself, many of your foundations are shaken. சபையினுடைய ரகசியங்கள் அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தான் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்படுகிறது. The mysteries of the church has been revealed by the Holy Ghost only through the apostles and prophets. ஆகவே நம்முடைய ஜீவியம் ஒரு கட்டடமாய் இருக்கிறது. Therefore our life is a building. நாம் புதிய எருசலேமாய் சியோனாய் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். Now we are being builded as New Jerusalem and Zion. தூண்களை போல அந்த தூண்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். So the pillars must be sturdy and strong. இயேசுவின் கால்கள் தான் அந்த வெள்ளைக்கல் தூண்களை போல காணப்பட்டது. The legs of Jesus were as pillars of marble. இது நாம் சத்தியத்துக்காக தேவனுடைய நாமத்துக்காக அல்லது சர்வ வல்ல தேவனுக்காக உறுதியாய் நிற்பதை காட்டுகிறது. This shows we are standing firm for the sake of the truth, for the sake of Jesus, or for the sake of that Almighty God. தேவனா சொந்த குடும்பமா என்று வரும்போது தேவனுக்காக உறுதியாய் நிற்பது. When the question comes, is it God or is it our immediate family, then we have to stand steadfast for the Lord. உபதேசமா உறவினர்களா என்று வரும்போது உபதேசத்துக்காக உறுதியாய் நிற்பது. When the question comes, is it doctrine or your family, that is, you have to stand steadfast for the doctrine. இத பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இருந்து நான் உதாரணமாய் சொல்லிக் கொண்டே வருகிறேன். I am giving you examples from the Old Testament saints. முதலாவதாக ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். First of all, let us consider Abraham. நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த விஷயம்தான். These things are by heart for most of us. தேவனா ஈசாக்கா? Is it God or Isaac? தேவனா ஒரே பிள்ளையா? Is it God or your only child? தேவனா ஒரே நேசகுமாரனா? Is it God or your only begotten son? பசும்பொன் ஆதாரங்கள் என்று சொல்வது நான் சொன்னேன் சர்வ வல்லவரை காட்டுகிறது. When we see the sockets of fine gold, it shows your Almighty God. இரண்டாவது கர்த்தருடைய வசனங்களை அல்லது உபதேசங்களை நியாயங்களை காட்டுகிறது. Second, it shows the word of God or the doctrines or the laws. கர்த்தருக்காக உறுதியாய் நிற்பது கர்த்தர் கொடுத்த சத்தியங்களுக்காக வசனங்களுக்காக உறுதியாய் நிற்பது. Standing firm for the Lord and also standing firm for the laws and words given by the Lord. அதான் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண் என்கிற வார்த்தையினுடைய ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. And that is the spiritual meaning of the word pillars of marble set upon sockets of fine gold. என்ன சோதனை, என்ன போராட்டம், என்ன அவமானம், ஏன் முழு உலகமும் எதிர்த்து வரட்டும். There may be trials or temptations or reproaches or shames or even the whole world may come against you. லோத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider Lot. சோதோம் பட்டணத்தில் காணப்படுகிற மொத்த ஜனங்களும் கிழவர் முதல் வாலிபர் வரை அந்த மொத்த ஊராரும் அவனுடைய குடும்பத்துக்கு அவனுடைய வீட்டுக்கு எதிராக வந்தார்கள். The whole members of the whole city of Sodom came against Lot and his family. தன் ஜீவனா? Is it his life? அல்லது தன்னுடைய இரண்டு பெண் குமாரத்திகளுடைய மானமா? அல்லது அவருடைய கற்பா? Or is it the virginity or the chastity of his two daughters? அதே வேளையில தேவ தூதர்களா? Or the angels of God? யார் முக்கியம்? Who is important? இப்படி ஒரு சோதனை லோத்துக்கு வந்தது. And such a temptation or trial came to Lot. அவன் லோத்து எதற்காக உறுதியாய் நின்றான்? And what for did Lot stand firm? தன்னுடைய வீட்டிற்குள் வந்ததான தேவ தூதர்களை காக்கிற விஷயத்தில், அவர்களை பாதுகாக்கிற விஷயத்தில், மொத்த ஊராரும் சேர்ந்து வந்து அவருடைய வீட்டு கதவை தட்டின போது அவர்களை காப்பாற்றுகிற விஷயத்தில், அவர்களை பாதுகாக்கிற விஷயத்தில் அவன் உறுதியாய் நின்றான். Even though the people of that land came all together and knocked the house of Lot, he was quite steadfast in guarding the angels or the visitors who had come to his house. அதுபோல ஆபிரகாமும் கூட தேவனா ஈசாக்கா என்று தான் வந்தபோது. Similarly, Abraham also, when it was a question for him to choose between God and Isaac, சாராள் என்ன சொல்லுவாள், மனைவி என்ன சொல்லுவாள், உறவினர்கள் என்ன சொல்லுவார்கள், இந்த காரியம் எப்படி முடியும், இனி என்னென்ன பிரச்சனைகள் வரும், இப்படியெல்லாம் யோசிக்காமல் அவன் தேவனுக்காக
உறுதியாய் நின்று ஈசாக்கை பலி செலுத்த ஒப்பு கொடுத்தான். He never thought what Sarah will tell or what his wife will tell or what the people will tell, but he stood steadfast and he planned to offer Isaac as an offering to God. லோத் என்ன செய்கிறான்? தன்னது இரண்டு பெண் குமாரத்திகளை பலியாய் ஒப்பு கொடுக்கிறான். Lot had offered both his daughters as a sacrifice there. அவன் அந்த பெண் குமாரத்திகள் பலி செலுத்தப்படவில்லை. His daughters were not offered. ஆனா என்ன சொல்கிறான்? இதோ எனக்கு வயதுக்கு வந்த இரண்டு பெண் குமாரத்திகள் இருக்கிறார்கள். Behold, I have two daughters, virgins. ஆனால் என்னுடைய வீட்டுக்கு வந்த தூதர்களை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. But do not harm the angels who have come to my house. அந்த இடத்துல லோத்தினுடைய இருதயத்தை கவனித்து பாருங்கள். And just see the heart of Lot there. அப்ப தன்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை பார்க்கலாம். அவன் யாருக்காக உறுதியாய் நின்றான்? தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்களை காக்கிற விஷயத்தில், பாதுகாக்கிற விஷயத்தில் உறுதியாய் நின்றான். We can see that he was quite firm in the matters concerning guarding the two angels that have been sent by God to his house more than his two daughters. நீங்கள் மனுஷிகமாய் அந்த வசனத்தை யோசிக்காமல் தெய்வீகமாய் அந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை பார்க்கலாம், பெண் பிள்ளைகளை பார்க்கலாம், அவர்களுக்கு சம்பவிக்க போற சம்பவத்தை அதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயம் இல்ல. தூதர்கள் காக்கப்பட வேண்டும். Not in a human way, but in a godly way, just have a thought towards it. And you can see how he was so careful about guarding the angels more than his two daughters. உறுதியாய் நிற்கிறான். He was standing firm. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நீ அடுத்தபடியாக மோசே கேட்கிறார், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர்கள் யார்? Next, Moses questioned, who is on the Lord's side? கர்த்தருடைய பட்சம் என்று சொல்வதுதான் அந்த பசும்பொன் சர்வ வல்லவரை காட்டுகிறது. And when we say on the Lord's side, that shows the fine gold or the Almighty God. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? Who is on the Lord's side? அப்ப பாருங்க, அங்க 12 கோத்திரத்தார் காணப்பட்டார்கள். There were 12 tribes found there. அவங்க எல்லாருமே யாக்கோபுடைய பிள்ளைகள்தான். All of them were the sons of Jacob. யாக்கோபுடைய சந்ததிதான். And they were the generations of Jacob. அந்த 12 கோத்திரத்தார்ல 11 கோத்திரத்தார் இந்த வார்த்தைகளை கேட்டு மௌனமாய் நின்றார்கள். Out of the 12 tribes, 11 tribes held their peace when such a question was put forth to them. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர்கள் யார் என்று சொன்னபோது லேவி கோத்திரத்தார் மாத்திரமே உறுதியாய் வந்து நின்றார்கள். When the question came, who is on the Lord's side, only the tribe of Levi came forward. அப்ப மோசே சொல்கிறான், நீ கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பது உறுதியாய் இருக்குமானால் அவனவன் தன் தன் சகோதரனையும் தன் தன் சிநேகிதனையும் தன் தன் அயலானையும் வெட்டி போடுங்கள். And then Moses told to the Levites, if you are sure that you're on the Lord's side, let every man go and slay his brother and his neighbor. நீ கர்த்தருடைய பட்சத்தில் ஒரு மெய்யான வேறுபாட்டின் ஜீவம் செய்ய நிற்கும் போது உன்னுடைய சொந்த சகோதரனை, ரட்சிக்கப்படாத சொந்த சகோதரனை வெட்டி போட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வெட்டி போடுவது என்று சொன்னால் எழுத்தின்படியாக அல்ல, அவர்களோடு உள்ளதான உறவை துண்டித்து போட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். When you want to stand on the Lord's side, at times you may have to cut off or snap the ties with your own brother. நீங்க ரட்சிக்கப்படாதவர்களோடு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவர்கள் விரும்பினபடி நீங்கள் அவங்களோட பேசிட்டு அல்லது அவங்க விரும்புகிறபடி ஒரு ஜீவியம் செய்து கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்டு நடந்து கொண்டு கர்த்தருடைய பட்சத்திலே நிற்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். உங்களுடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களாக இதுவரை மாறவில்லை. And then when you say that you are on the Lord's side and yet have association with your unsaved brethren and give heed to the words of those brothers, then it is understood that yet you are not have made as pillars of marble set in sockets of fine gold. 12 கோத்திரத்தால் இருக்கிறார்கள். They were 12 tribes. அவர்கள் எல்லாரும் கேட்டா சொல்வாங்க, நாங்கள் இஸ்ரவேலர் தான் சொல்வாங்க. All of them will claim saying that they were Israelites. நீ யாருன்னு கேட்டா நான் ஒரு இஸ்ரவேலன்னு சொல்லலாம். When we question them, they will say, I am an Israelite. ஆனா கர்த்தருடைய பட்சத்தில் நீ நிற்கிறாயா என்று கேட்டால், But when we ask them, are you on the Lord's side? லேவி கோத்திரத்தார் மாத்திரமே பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல அவருடைய கால்கள் காணப்பட்டது. Only the tribe of Levi, their legs were as pillars of marble set upon sockets of fine gold. இன்றைக்கு நாம் ஒரு மெய்யான வேறுபாட்டின் ஜீவம் செய்யும் போது நம்முடைய சொந்த சகோதரனை, ரட்சிக்கப்படாத சொந்த சகோதரனை அல்லது சொந்த சகோதரியை அல்லது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நாம் அவர்களோடு உள்ளதான ஐக்கியத்தை நாம் துண்டித்து போட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். Today, if we really lead a life of separation, we may have to snap off the ties with our brothers and sisters who are unsaved. அப்படி நீங்கள் சத்தியத்துக்காக அல்லது கர்த்தருடைய நாமத்துக்காக அல்லது கர்த்தருடைய பட்சத்தில் நின்று துண்டித்து போடும்போது அவர்கள் மத்தியிலிருந்து
குடும்பத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து, நண்பர்கள் மத்தியிலிருந்து பெரிய எதிர்ப்பு வரும், பலத்த எதிர்ப்பு வரும், அவமானம் வரும். In this way, when you snap off the ties with your brothers and sisters and family members for the sake of the gospel and truth, you may have to endure shames and reproaches from them and also from the society. அவமான வந்த உடனே, நிந்தை வந்த உடனே நீங்க அவங்க இடத்துல மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களை ப்ளீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போறீங்களா, இல்ல அவமானம் வந்தாலும் பரவாயில்லை என்று உறுதியாய் நிற்கிறீர்களா? When you face such shames and reproaches, do you once again want to make a patch up and you want to go for a compromise with them, or are you still standing in the life of separation? Yathragam 32:26. Exodus chapter 32 verse 26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். இதான் அந்த பசும்பொன் ஆதாரங்களின் மேல் கால்கள் நிற்பது. These are the legs of pillars of marble standing on sockets of fine gold. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரெல்லாம் உறுதியாக கர்த்தருக்காக சத்தியத்துக்காக உறுதியாய் நின்றவருடைய பட்டியலை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவங்களோட இன்றைக்கு நான் நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்போம், ஒப்பிட்டு பார்ப்போம். Now I am placing before you a list of the Old Testament saints who stood steadfast and firm for the Lord, and just compare your lives with those lives. இயேசுவின் கால்களை போல அல்ல. Not like the legs of Jesus. பழைய ஏற்பாட்டில் ஜீவிச்ச அவங்களுடைய கால்களை போல இன்னைக்கு நம்முடைய கால்கள் மாறி இருக்கிறதா? Today have our legs changed like the legs of the saints who lived in the Old Testament period? வாசிப்போம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Then Moses stood in the gate of the camp and said, Who is on the Lord's side? Let him come unto me. And all the sons of Levi gathered themselves together unto him. And he said unto them, Thus said the Lord God of Israel, Put every man his sword by his side, and go in and out from gate to gate throughout the camp, and slay every man his brother, and every man his companion, and every man his neighbor. 28th வசனத்தின் ஆரம்பத்தை வாசிக்கும்போது, In the beginning of verse 28, லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். The children of Levi did according to the word of Moses. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு ரகசியம் இருக்குது. The thing that we have to look to is, இதே பிரமாணம் ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டதா கண்டிப்பா நம்ம கீழ்படிந்திருக்கவே மாட்டோம். Suppose such a law was given unto us, surely we wouldn't have obeyed to it. எந்த சந்தர்ப்பத்திலே மோசே இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார்? In what instance did Moses give this law to them? மோசேயின் சகோதரனாகிய ஆரோன் என்ன செய்தான்? ஒரு பெரிய தவறு செய்திருந்தான். பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் ஒரு பெரிய தவறு செய்திருந்தான். The high priest Aaron, the brother of Moses, did a grave mistake. ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டுதான் அந்த தவறை அவன் செய்தான். He gave heed to the words of the people and did this mistake. அதை கண்டபோதுதான் மோசே இப்படி ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். On seeing this, Moses gave a law. இப்ப ஜனங்க ஒருவேளை யோசித்திருக்கலாம். The people might have thought, நாமெல்லாம் இருந்தா ஒருவேளை நேர்ல கேட்டிருப்போம் அல்லது தனியாவது பேசியிருப்போம். Had we been in that position, we would have directly confronted him or gone back and asked him privately also. என்ன பேசியிருப்போம்? What would have been our question? இதுக்கெல்லாம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், இந்த அவமானத்துக்கெல்லாம் காரணம், பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாக ஒரு சம்பவம் அங்க நடந்தது. இதுக்கெல்லாம் காரணம் மோசேயோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன். And the name of the Lord was reproached, and there was a problem with the adversaries, and the root cause for all this was Aaron, the elder brother of Moses. இவர் தன்னுடைய அண்ணனை வெட்டல, எங்களை பார்த்து சொல்றாரு எங்க அண்ணன் என்னுடைய சகோதரன் நான் வெட்ட வேண்டுமா? He hasn't gone to kill his brother, but now he is asking us to kill our brothers. நம்ம உடனே அத தான் பாப்போம். Our question will be that, நாங்க எங்க சகோதரனை வெட்டணும், நாங்க எங்க அயலான வெட்டணும், நாங்க எங்க சிநேகிதனை வெட்டணும். We have to kill our brother, our companion, and our neighbor. ஆனா அதே வேளையில மோசே தன்னுடைய சகோதரனை வெட்டல. At the same time, Moses did not kill his own brother. இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அவர் சகோதரன்தான். And his brother was a root cause of all these problems. அவர் தன்னுடைய சகோதரனை முதல்ல வெட்டறாரான் என்ன செய்வோம் நம்ம முதலாவது பாப்போம். And first of all, we will look unto him, seeing if he is killing his brother. நம்ம சொல்லுவோம், அவர் முதல்ல அவருடைய சகோதரனை வெட்டட்டும்,
அவர் முதல்ல சரியா வேறுபாட்டின் செய்யட்டும், அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். We will say, let him first kill his brother, let him first lead a life of separation, then we can look into it. Mose thanudaiya sagodhana kadaisirikku vettave illa. Till the end Moses did not kill his brother. Ena kathar vandu aarona vettumadiyaga Mose thanudaiya sagodhana vettumadiyaga kathar sollavilla. For the Lord did not ask Moses to kill his own brother Aaron. நம்முடைய மனது அசையக்கூடிய காரியத்தை நான் சொல்லுகிறேன். I'm telling of a matter where our hearts can shake and move. பிராக்டிக்கல் லைஃப்ல இப்படி ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமானால் ஒரு அசைவு நமக்கு உண்டாகும். Practically, if such a thing arises in our life, such a shake or movement will be found in us. இவ்வளவு பிரச்சனைக்கும் இவ்வளவு குழப்பத்துக்கும் இவ்வளவு அவமானத்துக்கும் காரணம் மோசேயின் அண்ணன் கூட பிறந்த சகோதரன். And the reason for all these shames, reproaches and confusion was Aaron, the brother of Moses. அவர் தன்னுடைய சகோதரனை வெட்டவில்லை. He did not kill his brother. ஆனா நான் என்னுடைய சகோதரனை வெட்ட வேண்டும், நான் என்னுடைய சிநேகிதனை வெட்ட வேண்டும், நான் என்னுடைய அயலானை வெட்ட வேண்டுமாம். But should I kill my brother and my companion and my neighbor? இது எந்த விதத்தில் நியாயம்? And how far can it be considered to be just? ஆகவே கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க முடியாத அளவுக்கு, உறுதியாய் நிற்க முடியாத அளவுக்கு இந்த சம்பவத்தில் அசைவு உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. And there is a thing whereby there can be a shaking or a movement concerning this matter. நீங்களோ நானோ இந்த சூழ்நிலை வழியாய் நடத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாய் அசைந்திருப்போம். Had you and I been led through this path, surely we would have been moved. ஆனால் லேவி கோத்திரத்தார் அசையவில்லை. மோசேயோ ஆரோனையோ, மோசே ஆரோனை வெட்டுகிறானா என்று மோசேயின் வாழ்க்கையை எட்டி பார்க்க போகவில்லை. But the tribe of Levi did not shake or move, and they did not want to interfere in the affairs of Moses to look to him saying, has he killed his brother Aaron? பிரசங்கத்தின் பிரசங்கத்தின்படி மோசே உண்மையாக இருக்கிறாரா? Was Moses able to be true to the word he was speaking? சகோதரனை வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார். He is asking us to kill our brothers. சிநேகிதனை வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார். He is asking us to kill our companions. அயலானை வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார். Asking us to kill our neighbors. முதலாவது பிரசங்கித்த அவர் வெட்டி இருக்கிறாரா? First has he who is preaching killed his brother? இத்தனை பிரச்சனைக்கும் காரணமான ஆரோனை, தன்னுடைய சகோதரனை மோசே வெட்டினாரா? Has Moses killed Aaron his brother who was the root cause of all such problems? என்று நாம் ஆராய்ந்து பார்த்திருப்போம். We would have gone to interfere in those things. ஆனால் லேவி கோத்திரத்தார் அதை எட்டி பார்க்கவே இல்லை, ஆராய்ந்து பார்க்கவில்லை. அவர்கள் மோசேயுடைய பிரமாணத்துக்கு உறுதியாய் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் உறுதியாய் நின்று, அவனவன் தன் தன் சகோதரனையும் சிநேகிதனையும் அயலானையும் வெட்டி போட்டார்கள். ஆகவே தான் 28 படிக்கிறோம், மோசே சொன்னபடியே லேவி புத்திரர் செய்தார்கள். But the tribe of Levi did not want to go and look into all those affairs. They did not want to know if Moses is first led them by example, but they according to the word of Moses had gone to kill the brother, the neighbor and the companion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக, Second, சத்தியத்துக்காக உறுதியாய் நின்றவர்களை நாம் பார்க்கும்போது, when we see the people who stand steadfast and firm for the truth, நாபோத்தை குறித்து 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In 1 Kings chapter 21 we read about Naboth. அவன் பிதாக்களின் சுதந்திரத்தை விற்று போடாத வண்ணம் அந்த காரியத்தில் உறுதியாய் அவன் நின்று இரத்த சாட்சியாய் மரித்தான். He was firm in the matter that he did not want to sell off his father's inheritance and thereby he had to die as a martyr. 1 Rajakkal 21 adhigaram neengal padithu paarthal, when you read 1 Kings chapter 21, in Naboth ku oru thiraatcha thottam kaanapattathu. Naboth had a vineyard. Ahab endradana raja adai vilakki kettaan. And King Ahab wanted to buy it from him. Naboth adai kodukkavillai. Naboth refused. Kaaranam thiraatcha thottathin melulla aasaiyinal alla. The reason is that he did not have a liking towards that vineyard. பிதாக்களின் சுதந்திரத்தை விற்று போடக்கூடாது என்கிறதான ஒரு பிரமாணம். For there was a law or a rule that he should not sell off his father's inheritance. ஆகவே பிதாக்களின் சுதந்திரத்தை நான் உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று அவன் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். Therefore we see he said, the Lord forbid it me that I should give the inheritance of my father's unto thee. ஆகவே கர்த்தருக்காக அங்கே அவன் நிற்கிறான். Therefore we see that he stood for the Lord. எழுத்தின் படியான திராட்சை தோட்டத்துக்காக அவன் நிற்கவில்லை. He did not stand there for the literal vineyard. கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய நியாயத்துக்காக அவன் நிற்கிறான். He stood there for the word of God and the righteousness of God. அதான் பசும்பொன் ஆதாரத்தின் மேல் நிற்பது. That is standing on sockets of fine gold. இனி வெள்ளைக்கல் தூணை போல உறுதியாய் அவன் எப்படி நின்றான்? And next, how was he firm as a pillar of marble? சத்தியத்துக்காக நின்றபோது அவன் மேல் அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது. When he stood first for the truth, the slanderous accusations were leveled against him. ஏசபேல் என்ன செய்தால், ஆகாபின் மனைவியாகிய ஏசபேல்
அவன் மேல் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினாள். Jezebel, the wife of Ahab, brought in false witnesses against him. பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவாண்டமான பழியை சுமத்தினது மாத்திரமல்ல, அவன் சாகும் வரையிலும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. Not only did she bring in false accusations and slanderous allegations against him, she had given a command that he should be stoned to death. அப்ப எல்லாரும் கல்லை கொண்டு அவனை எரிந்தார்கள். Everybody stoned him. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கல்லை தூரத்திலிருந்து எரிந்து நம்ம மேல் வந்து விழும்போதே நமக்கு தாங்க முடியாது. Just imagine this, if one stone comes from afar off towards us and lands on us, we cannot bear it. ஒரு மனிதன் சாகுற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்திருந்து அவனை கொண்டு கல்லை கொண்டு எரிந்து கொள்ள வேண்டுமானால் அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும். And just imagine, until a man dies, if everybody was stoning against at him, how terrible and how painful it will be. ஆனால் நாபோத் உறுதியாய் நின்றான். But Naboth stood firm. ஒவ்வொரு கல்லும் தன் மேல் வந்து விழுந்து தன்னை காயப்படுத்தின போது, when each stone came falling on him and was wounding him, அவன் பின்வாங்கவில்லை. He did not backtrack. திராட்சை தோட்டத்தை நான் எழுதி கொடுத்து விடுகிறேன், என்னை உயிரோடு விட்டு விடுங்கள் என்று கதறவில்லை. He did not cry out saying, just leave me alone and leave, let me live and I will give you my vineyard. நான் மரித்தாலும் பரவாயில்லை, இரத்த சாட்சியாய் மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் உறுதியாய் நின்றதாக நாம் பார்க்கிறோம். We see that he said, no matter I die as a martyr, but I will be firm in this matter. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, வேறுபாட்டின் ஜீவியத்தின் சத்தியத்திலே, தெய்வீக சுகத்தின் சத்தியத்திலே, பரிசுத்தமாகுதலின் வாழ்க்கையிலே, அந்த அப்படிப்பட்ட ஜீவியத்திலே நம்ம எத்தனை பேர் உறுதியாய் எல்லா அவமானங்கள் மத்தியிலும், நிந்தையின் மத்தியிலும், பரியாசங்களின் மத்தியிலும் ஓடி போகாமல் உறுதியாய் நிற்கிறோம். How many of us are able to stand for the doctrines as to the life of separation, divine healing and holiness, and how are we able to stand firm in that without backtracking? செபுலோன் நப்தலியை குறித்து அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம். And next we see about Zebulun and Naphtali. அங்கே நாம் வாசிக்கிறோம் யாக்கோபுடைய பல பிள்ளைகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And there also we see about the children of Jacob written there. சில கோத்திரத்தாரை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. It is written about certain tribes there. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. There was a war going on. யுத்த களத்திலே நிற்க வேண்டியவர்களுடைய, உறுதியாய் நிற்க வேண்டியவர்களுடைய கால்கள், the legs of the people which should have been firm in the battlefield, ஒரு கூட்டத்தார் மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டார்கள். A group of people stood back in the folds listening to the bleating of the sheep. ரூபன் புத்திரரை குறித்து கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். The Lord was telling about the tribe of Reuben. வாசிப்போம் நியாயாதிபதிகள் 5 அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனமாய் வாசியுங்கள். In Judges chapter 5 we read 16 வசனம், verse 16. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. கிலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். Why about us thou among the sheepfolds to hear the bleatings of the flocks? For the divisions of Reuben, they are great searchings of heart. முதலாவது ரூபன் புத்திரர் மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டார்கள். First of all, the tribe of Reuben, they had been in the sheepfolds to hear the bleating of the flocks. முதலாவது ரூபன் புத்திரர் மந்தைகளின் சத்தத்தை கேட்க நின்று கொண்டிருக்கிறார்கள். First of all, the tribe of Reuben, they were standing to hear the bleatings of the flocks. அவங்களுக்கு மந்தைகள் ஏராளமாக இருந்தது. For they had vast flocks. இப்ப கானானை பற்றிய சிந்தை இல்ல. They do not have the thought about Canaan. அவங்களுக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, மந்தைகள் ஏராளமாக இருக்குது, அந்த மந்தைகளை மேய்க்கணும், அதுக்கு தண்ணீர் வேணும், தண்ணி காட்டணும், அதுக்கு புல்வெளி வேணும், அதுக்கு எங்க வசதியான இடம். Their problem was that they had large flocks, so they wanted to water it well and they wanted to find green pastures for the flocks and so on. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. மோசேயின் இடத்துல போய் இவங்க சொன்னதாக நாம் எண்ணாகமத்தில் படிக்கிறோம். In the book of Numbers we also see them approaching Moses in this regard. உம்முடைய அடியாருக்கு ஆடு மாடுகள் மிகுதியாய் உண்டு. And your servants we have flocks in abundance. இவங்களுக்கு கானானை பற்றிய தரிசனம் இல்ல. இப்ப இவங்களுக்கு பிரச்சனை வந்து, இப்ப வந்து ஆத்மாவை பற்றி அல்ல, ஆடு மாடுகளை எங்க கொண்டு போய் வளர்க்கறது, அவங்க ஆடு மாடுகளுக்கு புல்லு வேணும், தண்ணி காட்டணும். They did not have a vision about Canaan. They were not burdened about the souls. Their only problem was because they had a large number of flocks, they wanted to have green pastures for that and a place with much water. வாசிப்போம் எண்ணாகமம் 32:1. Numbers 32:1. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கிலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள்.
ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலியாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசிர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, சேபாம், தேபோ, பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார். இங்கே ஆடு மாடுகளுக்காக ஒரு இடத்தை கேட்கிறாங்க. Here we see that they were finding, searching a land for only their cattle. அப்போ அவங்க மனது முழுவதும் இப்ப ஆடு மாடுகள் தான் இருக்குது. So their mind was full or occupied only with that cattle. இவங்க மனதுல எப்போது ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் தான் கேட்டுட்டு இருக்குது. And in their mind only they were able to hear the bleating of the sheep and the cows. யுத்தத்தை பற்றி உங்களுக்கு சிந்தை இல்ல. They did not have the mind about the battle. அது யுத்தத்தை குறித்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. But also they were not able to concentrate in the battle. செய்கிறதான அந்த ஊழியத்தை குறித்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. They did not have a concentration in the ministry they were doing. இப்போ இவங்களுடைய சிந்தை என்ன? What was their mind? மாடுகளின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. They were hearing the bleating of the sheep. அதான் கர்த்தர் துக்கப்படுகிறார். And the Lord was grieved about that. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கர்த்தர் கேட்கிறார். In the book of Judges the Lord asked. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான மனோவிசாரங்கள் முகிதி. The divisions of Reuben, there were great searchings of heart. நீ மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? Why about his dove among the sheepfolds to hear the bleatings of the flocks? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. The battle is going on. யுத்த களத்திலே உறுதியாய் வெள்ளைக்கல் தூண்களைப் போல, பசும்பொன் ஆதாரங்களின் மேல் காணப்படுகிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல உறுதியாய் நிற்க வேண்டிய ரூபனின் கால்கள் இதோ மந்தைகளின் நடுவே நின்று கொண்டு மந்தைகளின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறது. The legs of Reuben, which had to be pillars of marble set upon sockets of fine gold, that is, it should have been in the battlefield, but now it was in the sheepfolds, listening to the bleatings of the flocks. இன்றைக்கும் பல சந்தர்ப்பத்திலே யுத்தம் பண்ண வேண்டியதான தேவனுடைய பிள்ளைகள், தேவ சமூகத்திலே ஜபத்திலே போராட வேண்டிய தேவனுடைய ஜனங்கள் அந்நிய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Even today the people of God who should have been in the battlefield and also should have been in prayer, now they are hearing alien and strange voices. சில ஆடுகளின் சத்தத்தையும் சில மாடுகளின் சத்தத்தையும் கேட்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு அதன் நிமித்தமாக யுத்த களத்துக்கு வராமல், தேவ சமூகத்துக்கு வராமல் அவர்கள் அந்நிய சத்தத்தை கேட்டு அங்கும் இங்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். And certain people hearing the bleatings of the flock and the sheep and the cattle, they are standing elsewhere, not coming to the presence of God. இரண்டாவதாக, Second, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கும் போது, In the book of Judges, கிலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். Gilead about beyond Jordan. யோர்தானுக்கு அக்கறை என்று சொல்லும்போது, When we say beyond Jordan, யோர்தான் என்றால் பிரச்சனை. Jordan means problem. யோர்தான் என்றால் போராட்டம். And Jordan means trial. யோர்தான் என்றால் சோதனை. And Jordan means temptation. யோர்தான் என்றால் உபத்திரவம். Jordan means distresses. அப்ப எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்று பல சாக்குகளை சொல்லி, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த போராட்டம் இருக்குது, எத்தனையோ போராட்டம் இருக்கு என்று சொல்லி சாக்குகளை சொல்லி யுத்த களத்துக்கு வரவில்லை. Giving so many excuses saying I am having this problem and that problem, they have refrained from coming to the battlefield. சரீரத்தில் வியாதி இருக்கிறது. I'm sick in my body. எனக்கு அந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி இருக்குது. I'm having that sickness and this sickness. என்று சொல்லிக்கொண்டு தேவ சமூகமாகிய யுத்த களத்துக்கு இவர்கள் கால்கள் கடந்து வருவதே இல்லை. Their legs do not come to the battlefield, that is the presence of God, giving such lame excuses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக, Next, தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? And why did Dan remain in ships? இங்கே தான் மனுஷரை குறித்து பார்க்கிறோம், அவங்க கப்பல்களிலே காணப்படுகிறார்கள். Here we see the men of Dan, they remained in ships. கப்பல்கள் என்று சொல்வதற்கு பல ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. There are many spiritual meanings for ship. அதுல ஒன்று வியாபாரத்தை காட்டுகிறது. One shows trade. வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written they are like ships of merchandise. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். In the book of Proverbs 31:14. அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். She is like the merchant's ship. She is like the merchant ships. அதாவது வியாபாரம், that is trading. வியாபாரத்தில் நின்று கொண்டிருப்பது. As you are standing in the business. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. There is a battle going on.
யுத்தத்தில் வந்து நிற்க வேண்டியவருடைய கால்கள், பலருடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய கால்கள் வியாபாரம் என்று சொல்லி அங்க வியாபாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். The legs of many children of God which should have been in the battlefield saying giving excuses that they have a business are there in their business center. அடுத்து ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். We see of another group. ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். Asher continued in on the seashore. ஆசேர் மனுஷர் எங்கே காணப்பட்டார்? அவருடைய கால்கள் எங்கே காணப்பட்டது? Where were the legs of Asher found? கடற்கரையில, மெரினா பீச்சிலையும். It was found in the seashore. கன்னியாகுமரி பீச்சிலையும். In the Marina Beach and the Kanyakumari Beach. இப்படி இங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இங்க உல்லாசமாய் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஊரெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். There is a battle going on there, but they were going for amusement parks and so on. ஊட்டி, கொடைக்கானல், இப்படி இன்னும் பல்வேறு கோடை வாசஸ்தலங்களுக்கு போகிறாங்க. And they were going to summer stations, hill stations like Uttarakhand and Kodaikanal and so on. இவர்கள் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They were living in pleasure. இவருடைய கால்கள் யுத்த களத்துக்கு வரவில்லை. Their legs did not come to the battlefield. அதே வேளையில் கீழே நாம் இரண்டு மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். At the same time in the following verses we see of two people. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். Zebulun and Naphtali were people that jeopardized their lives unto the death in the high places of the field. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இதுதான் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போன்ற கால்கள். Zebulun and Naphtali were people that jeopardized their lives unto the death in high places of the field. That is, their legs were as pillars of marble set in sockets of fine gold. என்றைக்கு நம்முடைய ஜீவனை நாம் பார்க்கிறோமோ அன்றைக்கு நம்மால் நிற்க முடியாது, ஓடக்கூடியவர்களா இருப்போம். When we start to take care of our lives, we cannot stand firm and we will be fleeing away. யுத்த களத்திலும் சோதனை நேரத்திலும் போராட்டத்திலும் உபத்திரவத்திலும் நீ நிற்க உறுதியாய் நிற்க வேண்டுமானால், ஓடி போகாமல் இருக்க வேண்டுமானால், உன் ஜீவனை பாராத ஒரு இடத்துக்கு, உன் ஜீவனை எண்ணாத ஒரு இடத்துக்கு நீ வர வேண்டும். And if you want to stand steadfast in the battlefield without taking care of yourselves and you, without counting your lives dear unto yourselves, that is where God calls you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதே யுத்த களத்தில் எப்ராயீம் புத்திரரை குறித்து நாம் பார்க்கிறோம். In the same battlefield we see about the children of Ephraim. அவர்கள் செபுலோன் நப்தலியை போல நிற்கவில்லை. They did not stand like Zebulun and Naphtali. நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நாம் வாசித்த மற்ற கூட்டத்தார் அவங்க யுத்த களத்துக்கே வரவில்லை. And the rest of the people in the book of Judges we see that they did not come for the battlefield. Reuben putrararo, the children of Reuben, Gilead manusaro, Asher manusaro, the children of Gilead and Asher, ivanga vandu yuddha kalathuke varavilla, yuddha kalathuke avanga vera engiye nindirukranga, and they never turned up to the battlefield at all. ஆனா எப்ராயீம் புத்திரரை பொறுத்தவரையிலும், but when we see the children of Ephraim, செபுலோன் நப்தலியை போல யுத்த களத்துக்கு வந்தாங்க. They came to the battlefield as Zebulun and Naphtali. ஆனா போராடவில்லை. But they did not fight there. சங்கீதத்திலே படிக்கிறோம். In Psalms, ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயீம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகை காட்டினார்கள். The children of Ephraim, even though they were putting on their armor, they showed their backs on the day of battle. சங்கீதம் 78:9. Psalm 78:9. ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்ராயீம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். The children of Ephraim, being armed and carrying bows, turned back in the day of battle. யுத்த நாளிலே முதுகை காட்டினார்கள். And they turned their back in the day of battle. அடுத்தபடியாக ஜெபிக்கிறதான ஜெபஜீவியத்தில் உறுதியாய் நின்று போராடின ஒரு பக்தனை நான் சொல்லுகிறேன். Now next let me tell about a man of God who was steadfast in his prayer life. நமக்கு ஜெபம் தான் யுத்தகளம். For us the prayer is the battlefield. இதே பரிசுத்த பவுல் ரோமருக்கு சொல்லும்போது, St Paul when he says to the Romans, நான் ஜெபத்திலே போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராடுங்கள். You have to strive along with me in prayer as I do. வாசிப்போம் ரோமர் 15:32. Romans chapter 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Now I beseech you, brethren, for the Lord Jesus Christ's sake and for the love of his of the Spirit, that ye strive together with me in your prayers to God for me. ஜெபிக்கிற விஷயம் ஒரு யுத்தகளம். And the prayer is a battlefield. தேவர் சமூகம் ஒரு யுத்தகளம். The presence of God is a battlefield. சத்துருவின் வல்லமைகளோடு, வலுசெல்வத்தின் வல்லமைகளோடு நாம் போராட முடியாத
தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். We have to come to the presence of God that we might strive against the power of the enemy and the dragon. ஜெபமே ஒரு போராட்டம் தான். Prayer itself is a struggle. அப்ப இன்றைக்கு அநேகர் அந்த ஜெபத்தில் போராடுவதில்லை. Many today are not striving in prayer. ஜெபத்தில் அவங்க உறுதியாய் நிற்பதில்லை. They are not firm in their prayer. தேவ சமூகத்தில் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல இயேசு ஜெபஜீவியத்தில் உறுதியாயிருந்தார். Jesus was firm in his prayer life as a pillar of marble set upon sockets of fine gold. ஜெபஜீவியத்திலே இயேசு உறுதியாயிருந்தார். Jesus was very firm in his prayer life. ராக்காலம் எல்லாம் சோதனை வரும்போது போராட்டம் வரும்போது அதை ஜெயிக்கும்படியாக அவர் உறுதியாய் முழங்காலில் நின்று ஜெபிக்கக்கூடியவராயிருந்தார். He was standing all night in prayer to overcome all the tests and trials and temptations. விசேஷமாக இரவு முழுவதும் அவர் தேவ சமூகத்திலே தனிமையாய் இருந்து போராடுகிற ஒரு அனுபவம் அவருக்கு காணப்பட்டது. Especially he had the experience of staying alone in the presence of God right through the night to pray. இன்றைக்கே நமக்கு சோதனைகளிலே நிற்க முடியவில்லை. Today, why are you not able to stand in the temptations? இயேசுவின் பாதங்களைப் போல இன்றைக்கு நம்முடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்ததான பிரகாசமுள்ள வெண்கலத்தைப் போல் இருக்கிறதா? Are our legs as the legs of Jesus, which is like bright brass burning in furnace? உபத்திரவத்தினுளியாக, சோதனையுளியாக, போராட்டத்தினுளியாக கடந்து போகும்போது அதன் மத்தியிலே உறுதியாய் தேவனுக்காக சத்தியத்துக்காக நிற்க முடிகிறதா? When you are passing through persecutions, distresses, trials and temptations, are you able to stand steadfast and firm for the name of the Lord? இயேசுக்கு முடிந்தது நமக்கு இன்றைக்கு முடியவில்லை. Jesus was able, but today we cannot do that. காரணம், சோதனைகளுக்கு முன்பாக, உபத்திரவங்களுக்கு முன்பாக, அவமானத்துக்கு முன்பாக இயேசு நன்றாய் ஜெபித்து கிருபையை பெற்றுக்கொண்டார். The reason was before he was facing a temptation or a persecution or trouble, he prayed well and received grace from God. ஜெபத்தில் அவர் போராடி 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 ஜெபித்த போது நாளைக்கு என்ன சம்பவிக்குது, அடுத்து என்ன சம்பவிக்க போது, அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் சம்பவிக்க போது, யாரெல்லாம் எப்படி எழும்ப போறாங்க, இத தேவன் அவருக்கு சொல்லிக் கொடுத்து காண்பித்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். When he was striving in prayer, the Lord God was showing all the things that he had to see the next day, or the trials, or the problems, or the adversaries that he had to encounter the following day. ஆகவே தான் இயேசுவின் முகத்தில் காரி துப்புன மனிதன் மேல இயேசுக்கு கசப்பு உண்டாகவில்லை, வைராக்கியம் உண்டாகவில்லை. That is why Jesus did not nurse a hatred and bitterness towards the man who spat on his face. இயேசுவை தூசித்தார்கள், அவரை பெயெல்செபூல் என்று சொன்னார்கள். They cursed Jesus and called him Beelzebub. அவருடைய இயேசுவை பிசாசு என்று சொல்லிவிட்டார்கள். And they told Jesus was devil. நீ தேவனுடைய குமாரன் தானா? Are you the son of God? அவருடைய அர்த்தம் என்ன, நீ தேவனுக்கு தான் பிறந்தையா என்றுதான் அவருடைய அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறது. The meaning given is, are you being born to God? ஒரு கிரேக்க வேத ஆராய்ச்சியாளருக்கு விளக்கம் கொடுக்கிற அவருடைய பிறப்பு சந்தேகிக்கப்பட்டது, அவதூறாய் பேசப்பட்டது. A Greek biblical scholar has given an explanation saying his birth was in question. அப்ப இப்படி தூசித்தவர்கள், அவருடைய முகத்திலே காரி துப்பினவர்கள், விழாவிலே ஈட்டினால் குத்தினவர்கள் யாவரோடும் ஐக்கியமாக இருந்தார். So when people blasphemed him, when people spat upon him, and when a person also pierced his side with a spear, he had a fellowship or unity with them. அவர்களை அவருக்கு மன்னிக்க முடிந்தது. He was able to forgive them. அவர்களை அவருக்கு நேசிக்க முடிந்தது. He was able to love them. எதை காட்டுகிறது? What does this show? அவருடைய ஜெப ஜீவியத்தினால் உண்டான ஆசீர்வாதம். Those were the blessings that he received by his prayer life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. வாசிப்போம், ஒரு கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபித்தார் என்று. Let's read how he prayed in the garden of Gethsemane. Luke 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. And being in an agony, he prayed more earnestly, and his sweat was as it were great drops of blood falling down to the ground. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. His sweat was as it were great drops of blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's. இப்படிப்பட்டதான ஜெபத்திலே போராடுகிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருந்தது. In his life he had an experience of striving in prayer in this fashion. இன்றைக்கு நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? Today how is our prayer life? நமக்கு இயேசுவுக்குள்ள காணப்பட்ட ஒரு ஜெபஜீவியம் இல்லாதபடினாலேதான். Because we do not have a prayer life as Jesus had. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், நம்மை தூசிக்கிறவர்கள், நம்மேல் அபாண்டமான பழியை சுமத்துகிறவர்கள், இவர்கள் எல்லாம் மன்னிக்க முடிகிறதில்லை.
And we are not able to forgive the people who rise up against us, who slander us or tarnish our name and image. அவர்களோடு ஐக்கியமா இருக்க முடியறதில்லை. And we are not able to have a fellowship with them. அவர்கள் மேல் அன்பு கூற முடியவில்லை. We are not able to love them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே ஜெபத்திலே உறுதியாய் நிற்கக்கூடியவர்களாக நம்முடைய கால்கள் மாற்றப்பட வேண்டும். Therefore our legs should be changed that we are steadfast and firm in prayer. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது, in the old testament period when we see of Daniel, ஜெபம் பண்ணக்கூடாது என்கிறதான ஒரு சட்டம், ஒரு பெரிய சட்டம் வந்தது. There was a great command given that nobody should pray. ஒரு சாம்ராஜ்யமே சட்டம் போட்டது. An empire had given this rule. ஜெபம் பண்ணினால் சிங்கத்தின் கவியிலே தூக்கி போடுவோம். In case you pray, you will be cast into the den of lions. ஜெபித்தால் சிங்கத்தின் கவியிலே தூக்கி போடுவோம். If you pray, we will throw you into the den of lions. தேவ சமூகத்திலே இருந்தால் சிங்கத்தின் கவியிலே தூக்கி போடுவோம். If you are in the presence of God, we will cast you into the den of lions. இதை கேள்விப்பட்ட பிற்பாடும் அவன் ஜெபத்தை நிறுத்தவில்லை. Even after he heard this, he did not stop his prayer. ஜெபிப்பதை நிறுத்துவதில்லை. He did not suspend his prayer. இதை கேள்விப்பட்ட பிற்பாடும் எப்போதும் போல அவன் ஜெபித்து ஜெபத்திலே உறுதியாய் நின்றான். After hearing this also, as usual, he was steadfast in his prayer. இப்படி ஜெபத்திலே உறுதியாய் நின்றபடினால என்ன சம்பவித்தது? சிங்கத்தின் கவியிலே தூக்கி போட்டார்கள். Because he prayed like that, he was cast into the den of lions. தானியேலுடைய ஜீவியத்தோடு இப்ப நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். Now let us compare ourselves with the life of Daniel. அங்க பாபிலோன்ல தானியேலை கண்காணிக்க நீ ஜெபத்துக்கு வந்தாயா? And in Babylon nobody was there to watch if Daniel was praying. நீ எல்லா ஜெபத்துக்கு வந்தாயா? Have you come to all the prayers? இந்த விசாரிக்க அங்க ஆள் இல்ல, கண்காணிக்க ஆள் இல்ல, அங்க ஒரு சபை இல்ல, அங்க பரிசுத்தவான்கள் இல்ல. There was no church or there were no saints there to look or watch into Daniel's life if he was regular in his prayer. நீ எங்க போனே? Where have you gone? நீ எங்க வந்த? Where have you come? நீ எங்க நின்னுட்டு இருக்கற? அல்லது எங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கற? Where are you standing and to whom are you speaking? இப்படி எல்லாம் கண்காணிக்க விசாரிக்க அங்க தானியேலுக்கு அங்க ஆள் இல்ல. There was no one to watch over and inquire Daniel. மறுபக்கத்துல அது ஒரு பாபிலோன். On the other hand, there was a Babylon. பாபிலோனில இருந்து கொண்டு, in staying in Babylon, ஜெபிக்கிற ஜீவியத்தில் ஒரு வாலிபனாகிய தானியேல் ஒரு ஜெப ஜீவியத்தில் உறுதியாய் நின்றான். Daniel, a youth, was steadfast in his prayer life. இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனிதனுக்கு பயந்து மனிதர்கள் விசாரிப்பார்கள், அல்லது மனிதனுக்கு பயந்து அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இல்ல, அவனுடைய ஜெப ஜீவியம் இல்ல. From this we understand that he did not pursue his spiritual life or prayer life only for the fear of men, saying what may those people think of me. அது போல நீங்க பாபிலோன்ல இருந்தாலும் சரி, அல்லது லண்டன்ல இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களை யாரு விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும், similarly you also, you may be in Babylon or London or anywhere for that matter, even though people watches and inquires you or not, யார் வந்து விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும், பீப்புள் மே கம் அண்ட் என்கொயர் யூ ஆர் நாட். ஆகவே தான் பிலிப்பியர் 1:27 வாசிக்கும் போது பவுல் அங்கே சொல்லுகிறார், நான் வந்து கண்டாலும் சரி, நான் வந்து உங்களை கண்டாலும் சரி, நான் காணாமல் போனாலும் சரி. That is why in Philippians chapter 1 verse 27 Saint Paul says, whether I come and see you or else be absent. நா வந்து கண்டாலும் சரி. If I come and see you. அது நான் ஜெபத்துக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி. If I come to the prayer or not. நீ வந்து ஜெபத்திலே போராடு. You have to come and strive in prayer. அதான் பிலிப்பியர் சபைக்கு சொல்ற, நான் வந்து உங்களை கண்டாலும் சரி காணாமல் போனாலும் சரி. That is why Saint Paul says to the Philippian church, I may come and watch you or not. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே பாபிலோனிலே தானியேலை கண்காணிக்க தானியேலை விசாரிக்க ஒருவரும் இல்லை. Therefore in Babylon there was no one to watch or inquire Daniel. அவன் தேவசமூகத்துக்கு, இது தேவசமூகம், இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு வேத பாட கூட்டம். And he was very sure, this is Wednesday and we have the Bible study. புதன்கிழமையா இன்னைக்கு உபவாச ஜெபம். Oh, is it Wednesday? Then we have the fasting prayer. பிலிப்பியர் 1:27. Philippians chapter 1 verse 27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, நீங்க ஒரே ஆவியில உறுதியா நில்லுங்க, நீங்க எல்லாரும் ஒரே ஆவியில உறுதியா நில்லுங்க, நான் வந்தா என்ன, நான் வராவிட்டா என்ன. Whether I come and see you or else be absent, you must stand fast in one spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுக்கு தான் சொல்றேன், பாபிலோன்ல தானியேலை பார்க்கிறதுக்கு, தானியேலை விசாரிக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவ ஊழியன் அங்க போக இல்ல. That is what I said, no saint of God or not even a leader was there present to watch over Daniel's affairs in Babylon. இன்றைக்கு பிரதர் இல்லையா? பிரதர் வெளியூர் போயிருக்காரா? சரி, அப்ப நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி கட் பண்ணுவோம்.
Today, if brother is absent, he is out of station. Let me cut that Bible study, you say. எப்படி போக முடியும்? How can we go? நீ எங்க ஜெபத்துல உறுதியா நிற்கிறாய்? And are you able to stand fast in prayer? எப்படி பாபிலோனில தேவ சித்தம் உனக்கு செய்ய முடியும்? How can you do the will of God in Babylon? அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God. ஆகவே ஜெபம் என்று சொல்வது, தேவ சமூகம் என்று சொல்வது நம்முடைய தனிப்பட்ட ஆத்மாவை சார்ந்ததா இருக்கிறது. Therefore, prayer and the presence of God is a personal affair in our soul. நானும் என் தேவனும் நானும். இதுல வேற யாருக்கும் இடம் இல்ல. I and my God and myself, and there's no room for the third person. ஜெபங்கிறது, when we say of a prayer, நீயும் உன்னுடைய தேவனும், உன்னுடைய தேவனும் நீயும், இதுல இடையில நான் இல்ல. நான் வந்து உன்னை கண்டாலும் நான் வராம போனாலும். You and your God and you, and in between I must not be there, whether I come or whether I be absent. புரியுது உங்களுக்கு? தேவ சமூகம் என்பது நானும் என் தேவனும். Have you understood it well? The presence of God is myself and my God. நான் ஜெபம் என்கிற போர்க்களத்தில் உறுதியாய் நிற்கிறதான, பசும்பொன் ஆதாரங்களின் மேல் உறுதியாய் நிற்கிறதான, அல்லது பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm telling you about the pillars of marble set in sockets of fine gold, about the prayer life that we have to stand firm in prayer. சிங்கத்தின் கெபிலத்துக்கு போட்டாச்சு. And he was cast into the den of lions. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி பிரமாணங்கள் கிடையாது. நீ ஜெபிச்ச அவனை தூக்கி சிங்கத்தின் கெபில போடுவேன், நீ வேதபாட கூட்டத்துக்கு போனா சிங்கத்தின் கெபில போடுவேன், நீ அதிகால சோதர ஜெபத்துக்கு போனா சிங்கத்தின் கெபில போடுவேன் சொன்னா எத்தனை பேர் வருவோம்? சொல்லாமலே இப்ப நிறைய பேர் வர்றது இல்ல. Just imagine, we haven't been given such a law. If you pray, you will be cast into the den of lions. If you go to the Bible study, we will throw you into the den of lions. Or if you go to the dawn praising, we will throw you into the den of lions. We do not have such a rule at all. Even then, many people do not come for that. யாரும் சொல்லி வருவதல்ல இந்த ஜெப ஜீவியம். This prayer life is not by force. யாரும் பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி எச்சரித்து கொண்டு வர்றதல்ல ஜெப வாழ்க்கை. The prayer life is not by force or by the warning of others. நீ ஒரு தானியலா இருப்பாயானால், if you are a Daniel, இயேசுவை போல நீ மாற வாஞ்சிப்பாயானால், if you desire to become like Jesus, உனக்கு ஒரு விசேஷித்த ஜெப ஜீவியம் தேவையாயிருக்கிறது. You need a special prayer life. ஜெபத்தில் நீ உறுதியாய் நின்று போராட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is necessary that you have to stand firm in prayer and strive. அப்படி நீங்க உண்மையாய் ஜெபத்தில் நின்று போராடும் போது அடுத்த நிமிஷம் அல்லது அடுத்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறது கர்த்தர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளை காட்டி கொடுப்பார். Then if you stand firm in your prayer and strive in prayer, the Lord will show the trials and temptations that you might have to face in future. காட்டி கொடுப்பது மட்டுமல்ல, இந்த சோதனையின் நேரத்தில் நீ எப்படி உன்னை வெளிப்படுத்த வேண்டும். Not only will he show the problems that you are to encounter, but he will also teach you how you have to pass through that. எப்படி நடக்க வேண்டும்? How you have to behave there? எப்படி பேச வேண்டும்? How you have to talk there? எல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுப்பார். The Lord will teach you all those things. அப்ப நம்ம சோதனை நேரத்துல என்ன செய்ய மாட்டோம்? ஓடி போக மாட்டோம். And then in times of temptations we will not flee away. நம்முடைய கால்கள் ஓடாது. Our legs won't run. அது உறுதியாய் நிற்கக்கூடியதாய் காணப்படும். It will be able to stand firm. தானியேல் அப்படி உறுதியாய் நின்றான். Daniel stood firm. அடுத்தபடியாக சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை குறித்து நாம் பார்க்கும்போது, Next when we see about Shadrach, Meshach and Abednego, அவங்க வந்து சத்தியத்துக்காக உறுதியாய் நின்றார்கள். They stood firm for the truth. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. We should not go for idolatry. விக்கிரக ஆராதனை செய்யாதே. Thou shall not worship an idol. அதான் சத்தியம். That is the truth. தேவன் அப்படி ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். God had given a commandment. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அதுல உறுதியாய் நின்றார்கள். சாத்ராக் மேசாக் அண்ட் ஆபேத்நேகோ were firm in that. அவர்களை பார்த்து நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், நான் இருக்கின்ற இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்காவிட்டால் ஏழு மடங்கு அக்னியை சூடாக்கி உங்களை தூக்கி அதுல போடுவேன். And King Nebuchadnezzar had told unto them, if you do not worship the golden statue that I have put up there, I will throw you into a furnace which has been heated seven times over. அவர்கள் பயப்படவே இல்லை. They did not fear. அவர்கள் நடுங்கவே இல்லை. They did not tremble. ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி சத்தியத்துக்காக உறுதியாய் நின்றார்கள். Never mind if we are to be thrown into the furnace which is heated seven times over, let us stand for the truth, they said, and they were firm in it. கிருபையின் காலத்தில் விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? In this dispensation of grace, what is idolatry? பொருளாசை என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, it is covetous. கொலோசியர், in Colossians, எபேசியர், இந்த ரெண்டு நிறுவங்களிலேயும்
விக்கிரக ஆராதனை பொருளாசை விக்கிரகானைக்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. In both these epistles, covetousness is compared to idolatry. Colossians 3:5. A covetous man who is an idolater. கிருபையின் காலத்தில் எது விக்கிரக ஆராதனை? இப்ப நம்ம வீட்டுல விக்கிரகங்கள் கிடையாது. நம்ம யாருடைய பெந்தோஸ்தேக்காரங்க வீட்ல யாருடைய வீட்ல விக்கிரகங்கள் கிடையாது. No Pentecostal people will have an idol in their house, but in the dispensation of grace, covetousness is compared to idolatry. ஸ்தானத்தின் மேல் ஆசை இருக்குது. And we have a desire or a craving towards position. First, I must be first. First வர வேண்டும். I must be first. தேவனா பார்த்து கொடுக்கறா கொடுத்தா கொடுக்கட்டும், அது வேற விஷயம். If God gives it to us, that is not a problem. நீங்க ஆசைப்படல, நீங்க விரும்பல, நீங்க அதுக்காக முயற்சி பண்ணல, தேவனா பார்த்து உங்களுக்கு சில அந்த ஸ்தானத்தை கொடுக்கறாரு, அது வேற விஷயம். You did not crave for it, you did not run after it, but God himself has given it, means that is no problem at all. ஆனா என்னுடைய ஆம்பிஷன் அதுதான். But that is my ambition. அப்படி போக கூடாது. You should not go in that way. அது வந்து பொருள் ஆசை. That is covetousness. குறிக்கப்பட்ட ஸ்தானத்தின் மேல. And covetousness towards that position. குறிக்கப்பட்ட பொருளின் மேல. And towards a particular thing. குறிக்கப்பட்ட வாகனத்தின் மேல. And towards a particular vehicle. அது குறிக்கப்பட்ட இடத்தின் மேல அல்லது குறிக்கப்பட்ட வீட்டின் மேல. Or towards a particular house or a land. அல்லது குறிக்கப்பட்ட நபரின் மேல. Or towards a particular person. இது எல்லாமே பொருள் ஆசை. All these covers up under covetousness. இது விக்கிரக ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written it is idolatry. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்கிற தேவனுடைய பிரமாணத்தில் உறுதியாய் நின்றது போல நான் பொருள் ஆசை படக்கூடாது, பொருள் ஆசை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று நம்ம எத்தனை பேர் உறுதியாய் நிற்கிறோம். As Shadrach, Meshach and Abednego were quite firm in the truth that they should not go for idolatry, how many of us are today very firm saying that I should not have covetousness in my life? ஆபிரகாமுக்கு பாருங்க பொருள் ஆசை இல்லை. We see that Abraham did not have this covetousness. Sodom in raja malai pola parvathai pola porulgalai kuvithu ellavatri nee eduthukolum endru Abrahamai paathu sonnan. And the king of Sodom had heaped up all the things as a big mount and asked Abraham to take everything. Ellavatri eduthukol endru sonnan. He told him you can take everything. Anal Abraham enna theriyuma seidhan. Do you know what Abraham did? இப்படி கையை நீட்டி அந்த பொருளை எடுக்க போகல. He did not stretch forth his hand to take off the thing. அந்த மலை போல குவிந்திருக்கு அந்த பொருள்களை கையை நீட்டி எடுக்க போகல. He did not stretch forth his hand to take about the thing which was heaped as a mount before him. கரங்களை உயர்த்தி விட்டான். உயர்த்திட்டான் மேல. He had his lifted his hands up high. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன், தேவனுக்கு நேராக இந்த பொருளை தொடாதபடிக்கு என் கரங்களை உயர்த்துகிறேன். I am lifting my hands up towards the most high God of heaven so that I do not touch all those things here. ஆதியாகமம் in the book of Genesis 14:21 chapter 14:21. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். என் கையை உயர்த்துகிறேன். I have lifted up my hand. தேவனுக்கு நேரா என் கைகளை உயர்த்துகிறேன். இந்த பொருள் எனக்கு வேண்டாம். I am lifting up my hand towards God. I do not need these things. எப்படி உறுதியாய் நிற்கிறான் பாருங்க பொருளாசை இல்லாம. We can see he was so firm that he did not have covetousness in him. ஏராளமான பொருள்களை கண்ட நமக்கு ஒரு அசைவு உண்டாயிரும். When we see a lot many things, there may be a natural shake in us. அடுத்து பாருங்க இப்ப நம்ம என்ன செய்றோம்? நம்ம பலரும் ஒரு பெரிய ஸ்தானத்தை இந்த உலகத்துல அடைய முடியாக தான் ஜெபிக்கிறோம். Now we also on the hand we pray much so that we may receive a lofty position in this world. ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வரும்படியாக ஜெபித்துக்கொள்ளுங்கள். Please pray that I must get that position, we say. இப்படி தான் நாம கேக்குறோம். We ask in this way. ஆனா தானியேலை பாருங்க. Let's see Daniel. அவன் என்ன சொல்லுகிறான்? What did he say? பாபிலோனின் ராஜா சொல்லுகிறான். The king of Babylon said. இந்த கருகலானவிலின் அர்த்தத்தை நீ சொல்லிவிட்டால். If you dissolve these doubts, நான் என்ன செய்வேன்? What will I do? உனக்கு ரத்தாம்பரத்தை உடுப்பித்து, I will clad you with scarlet, கழுத்துல பொற்சரப்பணியை தரிப்பித்து, and I'll give you a chain of gold. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல மூன்றாம் ஸ்தானம். I'll give you the third position in the empire of Babylon. தானியேல் 5:16.
Daniel 5:16. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். தானியேல் ராஜசமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். போதும். இப்ப பாருங்க, பாபிலோன் சாம்ராஜ்யத்துல மூன்றாவது பொசிஷன். Now we can see that the third position in the kingdom of Babylon. அப்ப பாபிலோன் சாம்ராஜ்யத்துல கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு மேல காணப்பட்டது. And nearly 120 nations were there found in the empire of Babylon. 127 நாடுகளுக்கு மேல. Above 127 lands. ஓ எஸ்தர் 1:1 படிக்கிறோம். In Esther chapter 1 verse 1. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் அப்படியே நான்காவது சாம்ராஜ்யம் மேதியா பெர்சியா. And after the Babylonian empire, the fourth empire was the Medes and the Persian empire. அப்ப மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் நம்முடைய இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகள் அதனுடைய கண்ட்ரோல்ல காணப்பட்டது. In the control of the fourth empire were the empire of 127 provinces right from India to Ethiopia. அதுபோல கிட்டத்தட்ட முழு உலகத்துக்கும் மூன்றாவது ஸ்தானம். And nearly he was the third position for the whole world. ஒரு வாலிபனாகிய தானியேலை தேடி வந்தது. I came in search of that young Daniel. இரத்தாம்பரத்தை நான் உனக்கு உடுத்துவேன். I will clothe you with scarlet. பொற்சரப்பணியை உன் கழுத்திலே போடுவேன். And have a chain of gold about your neck. இந்த சாம்ராஜ்யத்தின் மூன்றாம் அதிபதியாய் நீ இருப்பாய். And you shall be the third ruler in my empire. உடனே அப்படி ஆண்டு போலாமே. And he did not open his mouth wide in gaze. அவன் சொல்றான், இதை வேற ஒருத்தனுக்கு கொண்டு போய் கொடு. And he said, let thy gifts be to thyself. உன் பரிசுகளை வேற ஒருத்தனுக்கு கொண்டு போய் கொடு, எனக்கு தேவையில்லை. Give thy rewards to another, I do not need it. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. உறுதியாய் நிற்கிறதான அனுபவம். An experience of standing firm. கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிறதான அனுபவம். An experience of standing firm for the Lord. சத்தியத்துக்காக உறுதியாய் நிற்கிற அனுபவம். An experience of standing firm for the truth. சோதனையிலும் போராட்டத்திலும் உறுதியாய் நிற்கிற அனுபவம். An experience of standing firm in trials and temptations. அந்த சோதனை நேரத்தில் நம்முடைய பாதங்கள் பிரகாசிக்க வேண்டும். And in the times of temptations your feet should be burning bright. உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலத்தை போல ஒரு பிரகாசனுடைய பாதங்களில் உண்டாக வேண்டிய இயேசுவின் பாதங்கள் அப்படிப்பட்டதாக இருந்தது. The feet of Jesus was like brass which were burned in the furnace and your legs also should be found so. நாம் ஒரு புலங்கால் ஜெபத்தில் பிரவேசித்திருக்கிறோம். Now we have entered into kneeling prayer. அருமையானவர்களே, dearly beloved, நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine our lives. நாம் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம்? Now we are, how are we now? நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். We have come to the last days. நம்முடைய இயேசு வருகிறார். Our Jesus is coming. நம்முடைய இயேசு சீக்கிரமாய் மேகத்திலே வெளிப்பட போகிறார். Our Jesus is going to appear in the clouds quite soon. அவர் வெளிப்படும்போது, when he appears, யார் கிறிஸ்துவின் நாளில் அல்லது ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? Who can be caught up in the day of Christ or in his secret coming? அவர் இருக்கிற வண்ணமாகவே, those he are as he is, அவருடைய கால்கள் இருக்கிற வண்ணமாகவே, as his legs are, நம்மில் யாருடைய கால்கள் அவருடைய கால்கள் இயேசுவின் கால்கள் இருக்கிற வண்ணமாகவே மாறி இருக்கிறதோ, whose legs are changed as the legs of Jesus, அவர்கள் தான் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Only those can be caught up in the secret coming of Jesus. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற இன்றைக்கு நம்முடைய கால்கள் இயேசுவின் கால்களைப் போல இல்லாமல் இருக்கலாம். Today when we are hearing this word of God, our legs might not be like the legs of Jesus. அப்போஸ்தலருடைய கால்கள் ஆரம்ப நாட்களில் அவருடைய ஜீவியத்தின் ஆரம்பத்தில் இயேசு பாடுகளின் வழியாய் சென்றபோது அவருடைய கால்கள் ஓடி போகக்கூடியதாக இருந்தது. In the beginning the legs of the apostles were able to run away when Jesus was enduring sufferings. ஆனால் கிருபையுள்ள தேவன் என்ன செய்தார் தெரியுமா? But what did the gracious God do? தம்முடைய கிருபையினால், by his grace, தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால், by his powerful word, தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால், by his holy blood, பரிசுத்தாவின் அக்னியினால், by the fire of the Holy Ghost, எந்த அப்போஸ்தலருடைய கால்கள் சோதனையை கண்டு பாடுகளை கண்டு அவமானத்தை கண்டு ஓடி போனதோ, the legs of who, which apostles had run away seeing the sufferings, persecutions and shames, அதே அப்போஸ்தலருடைய கால்களை கிருபையுள்ள தேவன் தம்முடைய கால்களை போல உறுதியாய், அவமானத்தில் உறுதியாய் நிற்கிற கால்களாய் மாற்றிவிட்டார்.
the gracious God has changed that the legs of that apostles into gracious legs which is able to suffer persecution and shame. சோதனையிலே உறுதியாய் நிற்கிற கால்களாய் மாற்றி விட்டார். And he has changed the legs that they are so firm in times of trials. நிந்தையிலே உறுதியாய் நிற்கிற கால்களாய் மாற்றி விட்டார். And he has changed the legs to stand firm during reproaches. ஜெப ஜீவியத்திலே உறுதியாய் நிற்கிற கால்களாய் மாற்றி விட்டார். He has changed the legs to stand firm in prayer life. சிலுவையின் பாதையில் சிலுவையில் அறையப்படுவதற்கு உறுதியாய் நிற்கிற கால்களாய் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போன்று அவருடைய கால்களை அப்போஸ்தலருடைய கால்களை கிருபையுள்ள தேவன் பின்னாட்களில் மாற்றிவிட்டார். In the path of Calvary, in the path of sufferings, the Lord has changed the feet of the apostles in latter days that it were pillars of marble set upon sockets of fine gold. அதுபோல இன்றைக்கு நம்முடைய கால்கள் ஓடி போகக்கூடிய கால்களாய் அவமானத்தை கண்டு நிந்தையை கண்டு சோதனையை கண்டு உபத்திரவத்தை கண்டு ஓடி போகக்கூடிய கால்களாய் இருக்கலாம். Similarly, today our legs may be legs which can run away when it sees trials, temptations, reproaches and shames. அப்போஸ்தலருடைய கால்களை மாற்றின தேவன், the God who changed the legs of the apostles, இதோ நம்முடைய கால்களையும் அவருடைய கால்களை போல இயேசுவின் கால்களை போல மாற்றும்படியாக இதோ அந்த தேவன் நம்மிலே இறங்கி வந்திருக்கிறார். Behold that God has come in our midst to change our legs also as the legs of Jesus. நீ உன்னை குறித்து அதைரியப்படாதே. Do not be discouraged. உன் இன்றைக்குள்ள உன் ஜீவியத்தை பார்த்து அவிசுவாசப்படாதே. Do not have unbelief looking at your life of today. என்னுடைய கால்கள் இயேசுவின் கால்களை போல மாறுமா என்று சந்தேகிக்காதே. Do not doubt saying can my legs change like the legs of Jesus. வாயை திறந்து அறிக்கையிடு. Please open up your mouths and confess. அப்போஸ்தலருடைய கால்கள் நிந்தையை கண்டு அவமானத்தை கண்டு மரணத்தை கண்டு ஓடி போனதே. The legs of the apostles ran away saying reproaches, shames and even death. அதே அப்போஸ்தலர்களை பின்னாட்கள் மரணத்துக்கு துணிந்து நிற்கத்தக்கதாக அவருடைய கால்களை பலப்படுத்தின தேவன் நீர் அல்லவோ? Oh God, aren't you the God which strengthened the same apostles which were strengthened in latter days? அந்த தேவன் இப்பொழுது எங்கே? Where is that God now? அப்போஸ்தலருடைய கால்களை உம்முடைய கால்களை போல மாற்றின என் இயேசுவே. Oh Jesus who changed the legs of the apostles like your legs. என்னுடைய கால்களை உம்முடைய கால்களை போல மாற்றி விடும் ஐயா. Oh Lord, change my legs as your legs. எந்த சோதனையிலும், in any temptation, எந்த போராட்டத்திலும், any problems, எந்த அக்னிமயமான பரீட்சையிலும், in any fiery test, ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ளும், even in furnace of fire which is heated 7 times over, சிங்கத்தின் கெபிக்குள்ளும், in the den of lions, ஆண்டவரே சிலுவையிலே, Lord in cross, உறுதியாய் நிற்க எனக்கு உதவி செய்யும் ஐயா. Oh Lord, help me to be firm in all those situations. என் கால்களை உம்முடைய கால்களை போல மாற்றும் ஆண்டவரே. Oh Lord, change my legs like your legs.